கொரோனாவோட ஃபர்ஸ்ட் வேவை விட இந்த செகண்ட் வேவ் வந்து ரொம்ப அதிகமாக பரவிட்டுருக்கு. ஒரு சுனாமியை மாதிரி அவ்வளோ வேகத்தில் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படின்ற வகையில் எல்லாருமே சேஃபாக இருங்க அப்படின்னு பல சோஷியல் அவேர்னஸ் வீடியோக்களை கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பக்கம் இறப்பு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா பல பேருக்கு ஆக்சிஜன் கிடையாது, ரோட் சைடில் இருக்க ஆம்புலன்ஸ்லேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பலருக்கு வந்து கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பெரிய இரக்கத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சமயத்தில் நம்ம தடுப்பூசி போட்டுக்கிறது மூலமாக 80% வரைக்கும் கொரோனாலேருந்து நம்மளை பாதுகாத்துக்குவோம், நம்மளோட எதிர்ப்பு சக்தியை வந்து இன்னும் அதிகரிக்கவும் தான் இந்த தடுப்பூசி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. முடிஞ்சவருக்கும் ஒரு 80% இது நம்மளோட உடம்புல வேலை செய்யும் அப்படின்னும் இந்த எதிர்ப்பு சக்தி அப்படின்றத உருவாக்குறதே இந்த தடுப்பூசி நம்ம போட்டுக்கிட்டால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தடுப்பூசி போட்டுக்கிட்டால் கொரோனா வராது அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் அதை தாங்குற ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும். நிச்சயமாக இறப்பியெல்லாம் ஏற்படாது, தைரியமாக போய் ஊசி போடுங்க அப்படின்ற வகையில் பல பேரும் அவங்களா முன் வந்து இப்போ ஊசிகள் எல்லாமே போட்டுட்ருக்காங்க. இந்த சமயத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கொரோனாவால் அஃபெக்ட் ஆகியிருப்பாங்க, ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்து செல்ஃப் குவாரண்டைன் பண்ணி அந்த ஒரு வைரஸ்லேருந்து வெளிவந்திருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாருமே இப்போ வந்திருக்க ஊசிகளை நாங்கள் எப்போ போட்டுக்கணும், எங்களுக்கு தான் கொரோனா வந்து போயிடுச்சுல, நாங்கள் ஏன் ஊசி போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி பல க்வெஸ்சன் வைக்கிறாங்க. இது ரிலேட்டடான டவுட்ஸ் வந்து அவங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இதுக்கு இப்போ கவர்மெண்ட் தெளிவான ஒரு முடிவு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே ஒரு ஒரு மனுஷங்களுக்கு வந்து ஒரு ஒரு விதமான எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஒரு சிலர் எவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும் ரொம்ப ஈஸியாக தங்கிடுவாங்க, ஆனால் ஒரு சிலருக்கு சின்ன விஷயங்களே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி மட்டும்தான். ஸோ இந்த சமயத்தில் ஒரு கோவிடால் பாதிக்கப்பட்ட நபர் ஒருத்தருக்கு 90 to 180 days வரை உடம்புல இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி நீடிச்சிருக்குமா. ஆரம்பத்தில் நான் கொரோனாவால் அஃபெக்ட் ஆனேன், இப்போ மறுபடியும் எனக்கு வராது அப்படின்ற எந்த ஒரு தப்பு கணக்கும் வேணாம். முகக்கவசம் போடுறதும் தனி மனித இடைவெளி கடைபிடிக்கிறதும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னும், இன்னும் முடிஞ்சா இந்த 2 masks கூட நீங்க போட்டுக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் இப்ப சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. அதே வேளையில தொற்று நோய் தாக்குன ஒருத்தர், அதாவது இப்போ ஒருத்தர் கொரோனாவால் அஃபெக்ட் ஆகியிருக்காரு அப்படின்னா முதல்ல அவரை தனிமைப்படுத்தணும். ஒரு 2 to 8 weeks வரைக்கும் கழிச்சு தான் அவருக்கு தடுப்பூசியே போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ரொம்ப ரொம்ப முக்கியமா தடுப்பூசி எடுத்துக்க வேண்டிய சமயத்துல மட்டும்தான், அதாவது இப்ப பாசிட்டிவ்னு ஒருத்தருக்கு வருதுன்னா 2 to 8 weeks அவரை தனிமைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் ஊசி போடணும். தேவையில்லாம இடையில போய் ஊசி போடுறதுன்றது ஒரு பயனற்ற விஷயமா போகும். நீங்க ஊசி போட போறீங்க அப்படின்னா ரொம்பவே பார்த்து கவனமா ஊசி போடணும். மருத்துவமனை தரப்புல இருந்தும் அதை கவனிச்சுதான் செய்வாங்க. எதுக்கும் நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ இந்த தடுப்பூசி எடுத்துக்கிற விஷயத்துல நம்மளும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்ற வகையில கவர்மெண்ட் இப்ப பலவிதமான அட்வைசஸ ஷேர் பண்ணிருக்காங்க.